நீதித்துறையின் அனைத்து மட்டத்திலும் தேக்கமடைந்துள்ள வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிக்கத்தக்கது என குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திர பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் பவள விழாவில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர், நீதி விரைவாகவும் குறைந்த செலவிலும் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்றார். உச்சநீதிமன்றம் முதல் கீழமை நீதிமன்றங்கள் வரை நீண்ட காலத்திற்கு வழக்குகளை ஒத்திவைப்பதால் நீதி பெறுவது இப்போது அதிக செலவு கொண்டதாக மாறி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு இணையானது என்ற பொன்மொழியையும் அவர் சுட்டிக்காட்டினார். பொதுநல வழக்குகள் என்பது சுயநலம், பண ஆதாயம் மற்றும் அரசியல் காரணங்கள் கொண்டதாக அமைந்துவிடக்கூடாது என்றும் அவர் கூறினார். ஏழை எளிய மக்களுக்கு சட்ட உதவிகளை அர்ப்பணிப்பு உணர்வுடன் வழங்க வேண்டுமென்றும் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார். இளம் வழக்கறிஞர்கள் அச்சமற்ற முறையில் நியாய உணர்வுடன் தங்கள் கடமையை ஆற்ற வேண்டும் என வலியுறுத்திய குடியரசுத் துணைத்தலைவர், அநீதி எங்கு நடந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.